படிக்காத கணவரை டிவி நிகழ்ச்சியில் மட்டப்படுத்தி பேசியிருக்காங்களா மனைவி அந்த வீடியோ ரொம்பவே கண்கலங்க வச்சிருக்கு நீயா நானா நிகழ்ச்சியில் மனைவி ஒருவர் தனது படிக்காத கணவரை மட்டப்படுத்தி பேசியிருப்பதும் அதற்கு கணவர் கொடுத்த பதிலும் கலங்க வச்சிருக்கு விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரக்கூடிய ஹிட் ஷோக்களில் ஒன்று நீயா நானா விவாத நிகழ்ச்சியான இதில் வாரந்தோறும் வித்தியாசமான தலைப்புகளில் மக்கள் தங்களின் கருத்துக்களை பகிர்ந்து வராங்க பெரும்பாலும் அன்றாட வாழ்க்கையில் சந்திக்கும் பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ள வரக்கூடிய பிரச்சனைகள் மாமியார் மருமகள் சண்டை படித்தவர்கள் படிக்காதவர்கள் வேலை பார்ப்பவர்கள் வேலை தேடுபவர்கள்னு அன்றாட வாழ்க்கைக்கு தொடர்புடைய டாப்பிக்குகளில் நிகழ்ச்சி நடத்தப்பட்டு வருது அந்த வகையில் நீயான நிகழ்ச்சியில் கணவரை விட அதிகம் சம்பாதிக்கும் மனைவி என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கு இதில் பேசிய மனைவி ஒருவர் படிக்காத தனது கணவரை ரொம்பவே மட்டம் தட்டி பேசியிருக்காங்க குழந்தையின் மார்க் ஷீட்டை ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக பார்ப்பார் நான் பார்த்த உடனே கையெழுத்து போட்டு கொடுத்து விடுவேன் நான் கையெழுத்து போட்டால் அவர் ஃபீல் பண்ணுவார்னு சொல்லியிருக்காங்க இதை கேட்ட கோபிநாத் மார்க்ஷீட்டில் அவ்வளவு நேரம் என்ன பார்ப்பீர்கள்னு அந்த அப்பாவிடம் கேட்க அதற்காவர் நான் அதிகம் படிக்கவில்லை நான் படித்த போது பத்துக்குள் தான் மதிப்பெண் வாங்குவேன் ஆனால் என் மகன் எழுபத்தி ஐந்து எண்பத்தி ஒன்று அப்படின்னு அதிக மார்க் வாங்குறான் அதை பார்த்து கொண்டே இருக்க தோன்றும் அப்படின்னு வெள்ளந்தியாக சொல்லி மொத்த பேரையுமே வந்து பார்த்தோன்னா கலங்க வச்சிருக்காரு உண்மையிலேயே தொடர்ந்து பேசிய கோபிநாத் அவரது மனைவிடன் ஒரு அப்பா தனது மகளின் மார்க் ஷீட்டை எதற்காக பார்ப்பார் அப்படின்னு கேட்க அவர் ஏபிசிடியை எழுத்துக்கூட்டி படிப்பார்னு சிரித்தபடியே அவரை கேவலமாக பேசியிருக்காங்க இதனால் வாயெடுத்து போன கோபிநாத் நிகழ்ச்சியில் இறுதியாக கொடுக்க வேண்டிய பரிசை இடையிலேயே நீங்கள் சிறந்த அப்பாக்களில் ஒருவர் அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவி அப்பாவை பெருமைப்படுத்தியிருக்கார் இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருது இதனை பார்த்த நெட்டிசன்கள் அந்த பெண்ணை விளாசி வராங்க கட்டிய கணவரை கோடான கோடி மக்கள் பார்க்கும் டிவி நிகழ்ச்சி என்றும் பார்க்காமல் இப்படி அசிங்கப்படுத்துகிறாரே அப்படின்னும் எப்படி தான் அந்த பெண்ணுடன் குடும்பம் நடத்துகிறாரோ அப்படின்னும் திட்டி தீர்த்து வந்துட்டுருக்காங்க ஆனால் உண்மையிலேயே அந்த தருணங்களை நம்ம நினைத்து பார்க்கும் பொழுதே நம்மளுடைய கண்களில் கண்ணீர் வருது அப்படின்னு தான் சொல்லணும் உண்மையிலேயே ஒரு சிறந்த அப்பா தான் அவர்